ஆறு குற்றவாளிகள் கோர் நற்செய்தி. நமது காவல்துறை உதவி ஆய்வாளர் சீவக சிந்தாமணி அண்ணன் திரு சின்னாண்டி அவர்கள் உங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார். பெருகி வரும் எண்ணற்ற குற்றங்களை களைவதற்காகவும் குற்றவாளிகளின் துஷ்ட குணங்கள் நீங்குவதற்காகவும் நிகழும் பார்த்திப ஆண்டு மார்கழி திங்கள் 20ஆம் நாள் குற்றவாளிகளாகிய உங்கள் எல்லோருக்கும் கெடா வெட்டி கறி விருந்து படைக்க உள்ளார். ஆகையால் முன்னாள் இன்னால் குற்றவாளிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தீர்மிகு இவ்விழாவினை சிறப்பித்து தருமாறு பணிவன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். அவ்வண்ணமே கோரும் ஏட்டு பத்மா கான்ஸ்டபிள் பேபி. உள்ள போ. அந்த கோமாளி பை என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. வேட்ரி, அவனாவது உன பாக்குறான்னு சந்தோஷப்பட்டுக்க. திரும்ப சொல்ல மாட்டேன், நம்ம கமதிக்கோட்டை காவல் நிலைய சர்க்கத்தில் சண்டை சச்சரிவு வெட்டு குத்து கொலை கொலை நடக்காமல் இருக்கின்றதுக்காகவும் அவர் டிஎஸ்பி ஆகின்றதுக்காகவும் கடா வெட்டி கோயில் அடிக்கிறதா எப்போ வேண்டியிருந்தாராம். அதனால் ஐயா ஆசைப்படுற மாதிரி நாங்கள்லாம் ஒழுக்கமாக நடந்துக்குவோம் சொல்லி ஆத்தா மேல சத்தியம் பண்ணிட்டு கறி சோத்துல கை வைங்க. என்ன சார் நான் சொல்கிறேன் சரிதானே? சரிதான் ஜாமி. குறிமுத்து ஐயனாரே நீ சூப்பரா இருக்கடா. டேய் எடுத்துக்கடா. ஏய் ஆதா மலை சத்தியம் பண்ணிருக்க பாத்துக்க. அண்ணே பயமா இருக்குண்ணே. அங்க பாரு, அங்க பாரு, எச்சக்கல பயப்பில. அண்ணே என்னண்ணே ஓவரா நடிச்சு குமிக்கிறான் என்னடா ஆச்சு உனக்கு? வாந்தி எடுத்ததானா? இல்லை, நான் கூப்பிட்டேங்கிற ஒரே மரியாதைக்காக இந்த கடாவட்டில் வந்து கலந்துக்கிட்டு சத்தியமணி கொடுத்த தியாக உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியேதான் நாய் மாதிரி நன்றியோடு இருக்கணும். கண்டிப்பாக இருப்பேன்டா. உங்கள் எல்லோருடைய தயவில் நான் டிஎஸ்பி ஆக போகிறத நினச்சா
இப்பவே என் கண்ணில் தண்ணி முட்டிக்கிட்டு வருது. டிஎஸ்பி சார், கண்ணிலிருந்து தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். வாழ்க்கே கொஞ்ச நேரம் சும்மாறா, ஏண்டா ஆட்டையை கலைக்கிற? நீங்கெல்லாம் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பிரியறதுக்கு சங்கட்டமாக இருந்தாலும் நல்லபடியாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. சண்முகம், நீங்களும் இந்த சாப்பிட்டப்பா ப்ரமோஷன் கிடச்சிருந்தேன். ஒரே நியூஸ், நீ போய் சுத்தம் பண்ண. என்னண்ணே உன்னை வேடா கண்ணு, உங்கள் அக்காவை சொன்னேன். என்ன அவன இடுப்புல முடிஞ்சு வச்சிருக்கேன், அங்க போய் கேளு. ஏண்டி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தனியாவா வந்தீங்க? காத்து கருப்படிச்சிடாது. மா இந்த நக்கெல்லாம் வேணாமா, முதல்ல உங்க மகனை கூப்பிடுங்கம்மா. டேய் போதும் வாடா. கேப்பா பாரு, திங்க பேல திங்க பேல ஓட்ட குண்டு நாராயண. டேய் இருமா, கூப்பிட்டோடனே கழுவாம வர்றதுக்கு நான் என்ன உன் புருஷனா? மாவு மாதிரி போதுமா? போயிட்டு போகுது விடுறா, அதை எடுத்து என்ன வந்தவங்களுக்கு ரொட்டியா சுட்டு தரப்போறோம். ஏமா டீசெண்டா பேசுமா, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. அசிங்கசமா பேசுனா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியும், உள்ள வாக்கி டாக்கிய கொடு. வாக்கி டாக்கிய நடிக்காத, மரியாதையை வாக்கி டாக்கிய கொடுத்துரு. உன் தலையில அடிச்சு சத்தியமா சொல்றேன், நான் எடுக்கலடா பேபிமா. இந்த பாரு வாடா போடான்னு பேசுற வேலை வேணாம், தயவு செஞ்சு வாக்கி டாக்கி கொடுத்துரு, இல்லைனா என் வேலை போயிடும். ஆண்டி உங்க பிள்ளைய வாக்கி டாக்கி திருடிட்டு வந்தாப்ல. நானே வெயில் மழை பார்க்காம சட்டை ஒழுங்கி பாதுகாத்து என் குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த வேலையும் போச்சுன்னா நான் எங்க போய் நிப்பேன்? சரி சரி சரி, அழுக கூடாது ஆண்டி, நான் சொல்றல அழுக கூடாது. எங்கடா எடுத்து குடுறா? சத்தியமா எனக்கு தெரியாதுமா. ஏய் போய் பேசாத, குடிச்சிட்டு நீ வாக்கி டாக்கில பேசல. வால்ட்ரா கொக்கா ஓவர்னு சொல்லல, முடிஞ்சா நரஸ் பண்ணி பாருடி ஓவர்னு சொல்லல. அவன் போட்டு போடா. முன்னாடி இருக்கும், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீ இருக்கும் போது நான் எங்க அண்ணன் பயப்பட போறேன், ஜெய உனக்கு தான். தேங்க் யூ அண்ணே. பிறகுடமா கண்ணை தொலைச்சுக்க. வந்துட்டாலும் பின்னாடி மோபம் கிரண் பேபி, என்ன இந்த பக்கம் கட்டிங்கா ஷேவிங்கா? டா இந்த பேச்சலாம் என்கிட்ட வேணாம், முதல்ல அடிச்சிட்டு போன நகையில எடுத்து கொடு. அட்ரஸ் அக்கே நானா, பெறக்கி திங்குமா பெருமாள், அத புடுங்கி திங்குமா அனுமாரு. ஆடடா தமாஷா இருக்க, பாத்துக்காரு பெட்டெக்ஸ்ல காக்கிற கறி கூட கிடையாது, நல்ல கறியும் மீனுமா அள்ளி திங்க வேணாம், போலீஸ் மாதிரி ஆளு கிண்ணேன் இல்லையே. அதேதான் நானும் சொல்றேன், எப்படியோ அடிச்சு புடிச்சு கோட்டாவில இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நீ ஏன் சொல்ல, உன் கூட சேர்ந்து போராடுற அளவுக்கு ஏன் உடம்புல தெம்பு இருக்கா? தயவு செஞ்சு நீயே கொடுத்துரு.
வாங்கிட்டு கொடுத்துட்டு அப்புறம் எங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? அங்க நகையை பறி கொடுத்து வளர்த்துட்டு இருக்காளே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? யாரு அந்த மேனாமினிக்கு? இப்படி விதண்டாவாதமா பேசாத வால்டர், இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. நான் சொல்றது கேளு, அநியாயமா ஒரு சுமங்கலியோட சபதுக்கு ஆளாயிரா. அவ பாச்சால நம்ம கிட்ட பழிக்காது. ஏன்னா அவ ஏற்கனவே ரெண்டு புருஷன அடிச்சு விரட்டி விட்டவர், உனக்கு தெரியாது? ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். இப்ப கூட புதுசா கேபிள் டிவி கார்டு சேர்த்து வச்சிருக்காளாமே. அட அதாவது பரவாயில்லையே, அவ சடங்க ஓடுது முன்னாடியே பல பேரை கரெக்ட் பண்ணவன். அதுக்குதான் நான் சொல்றேன், அந்த நாத்தம் பிடிச்சவனாக நமக்கு எதுக்கு? தூக்கி அவ மூஞ்சில எரிஞ்சிருவோம் சரியா? எனக்கு தெரியும் நீ மத்த கலவாணி பயக மாதிரி கிடையாது, உனக்குன்னு சில நியாய தர்மங்கள் இருக்கு, உண்மையா இல்லையா? என்ன வால்டர், நம்ம உழைச்சு சம்பாதிச்ச மாதிரி இவ்வளவு யோசிக்கிற? இல்ல எங்க அம்மா தான். சரி நீ இப்படியே பேசிக்கிட்டு என்ன பத்திலாம் இங்க யோசிக்க போற? வந்தா நகையோட தான் வருவேன், அங்க வீராப்பா பேசிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, என்னோட அம்மா என்னோட போட்டு. இப்படி உன்னை நம்பி வந்தவள வெறும் கையோட அனுப்புறியே, இதுதான் உன மாதிரி சிறந்த கலைஞனுக்கு அழகா? சரி நம்ம போறோம். இப்போ என்ன சொல்லி புட்டேன்னு பொசுக்குன்னு கோபப்பட்டு கிளம்புறேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கை கெட்டினது வாய் கெட்டாம போகுதேன்னு ஒரு கலையனா கொஞ்சம் உணர்ச்சி வச்சுப்பட்டேன். அதுக்காக நீயும் அதே மாதிரியா நடந்துக்கிறது? சரி சரி, முதல் தடவை என்ன ஒன்னு கேட்டிருக்க மாட்டேன், நான் சொல்ல முடியும். சொத்தான் பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் சும்மா விட மாட்டேன். ஆமாமா சும்மா விட மாட்டேன். ஓவர். நிறைஞ்ச பௌர்ணமி அது நல்லா தெரிஞ்சுதான் இந்த புள்ளைங்களை கூட்டு வந்து பிலிம் காட்டுறான். வேணா என் வருத்தத்தை கழிச்சிடாத, போய் போய் உன்ன மாதிரி ஒரு புள்ள பூச்சி கொண்டு எனக்கு வேணான்னு பாக்குறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடி போயிரு, ஓடுறா. வெடிச்சு பழையபடியும் வேலைய ஆரம்பிச்சுட்டு பத்தியா ஓட்டு கொண்டு நாராயண. அண்ணே சேட்டு கடையில போட்ட கேவலத்தை திரும்ப திரும்ப ஒண்ணுக்கு நாலு தடவை யோசனை பண்ணிக்கோ சொல்லிவிட்டேன். சரி. ஏய் பாத்தீங்களா, சீக்கிரம் வா. எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் போ போ ஓடி எல்லாம் போடுனே. அய்யய்யோ அம்மா அம்மா வேணா 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 வலிக்குது வலிக்குது. உன் அடிக்கணும் தோணுது ஆனா மனசு வர மாட்டேங்குது. கிழிஞ்சது போ. உன் பேர் என்னடி? தேன்மொழி. தேன நக்கனே இனிப்பியலோ தெரியல. இதாது என்னன்னு தெரியுதா?
மலவி. நல்லா பார்த்து சொல்லு மலவி. உத்து பார்த்து சொல்லு மலவி. சத்தியமணி சொல்ல சொல்லுனே. என்ன வலவி? கவரிங் வலவி. இதை கழட்டி போடுறதுக்கு உனக்கு அவ்வளோ யோசனை? இந்த லட்சணத்தில் தோப்பு கர்ணம் போடவா, குக்கு குக்கு குட்டி கர்ணம் போடவான்னு ஆக்டிங் வர. இப்போ போடுறீ உன் குட்டி கர்ணத்தை, போடுறீ. சின்ன விஷயமாடா, 1 கோடி ரூபாய் பெற முடியாது. அண்ணே பாத்தியானே, 1 கோடி ரூபாய் சரக்குக்கு இந்த பன்றோட்டியை கொடுத்து விஷயத்தை கறக்க பாக்குறாங்க. டேய், இவனை கெடுக்கிறதெல்லாம் நீதான். முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன் தெரியுமா? ஹலோ, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. 11:00 யம கண்டம். யம கண்டத்தினால உண்மையை சொல்ல மாட்டேன். வரட்டும் பாப்போம். அண்ணே விட்டுறாதீங்க, இப்பவே விசாரிங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேல தான் நல்ல நேரம். ஏ முட்டக்கண்ணி, உன்னை கேட்டாங்களா? உன் அலுவலை மட்டும் பார், ரொம்ப பேசக்கூடாது. செய்யறதே செஞ்சுட்டு எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? அடிங்க குறிய மாட்டேன். என்னடா போட்டு பேசிட்டு இருக்க? வந்தன கழுத்தை பிடிச்சி திருப்பி போட்டுருவோம். ஜாகிரதை. சும்மாரா பேபி, நான் தான் பக்குவமா பேசிக்கிட்டு இருக்கல. என்னத்தப்பா பக்குவமா பேசிட்டு இருக்க? என்னமோ 10 கொலை பண்ண மாதிரி விலங்கு போட்டு உட்கார வச்சிருக்க. ஏண்டா நம்ம சர்வீஸ்ல இந்த மாதிரி மாட்டி எங்கேயாவது அசிங்கப்பட்டிருக்கோமாடா? இல்லண்ணே, என்னாலதானே உனக்கு இந்த நிலைமை. என்ன மன்னிச்சிருந்தேன். உன்ன சொல்லடா, போயும் போய் இந்த மாதிரி ஈத்திரேட்ட மாட்டின நினைச்சதாண்டா ரொம்ப கேவலமா. எங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னே போட்டுரும். உன் குடும்ப பெருமையெல்லாம் இருக்கட்டும்டா, உன்னைய பத்தி யோசிச்சு பாத்தியா? நீயும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள ஒட்டியே பெற்றுக்க வேணாமா? இந்த வாரு கடைசியாக ஒன்று சொல்கிறேன், 3 டிபார்ட்மெண்ட்டு, தலைக்கு 3 வச்சா கூட மொத்தம் 9 வருஷம் உள்ளே இருக்கணும். தேவையாடா உனக்கு? 1 நிமிஷம் சார். அண்ணனே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன். ஐயோ மாட்டினே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்னண்ணே இந்த லூசு போய் ஜெயிலு இல்லைன்னு போய் முடுத்துறான். ஐயா வணக்கம். ஐயா உள்ளே போகிறோங்கிறது உறுதியாகி போச்சு. போகிறதுக்கு முன்னால் அண்ணி முகத்த ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம்ண்ணே. எப்பட்றா? உனக்கு ஒவ்வொன்றத்தையுமா சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடிச்சிருங்க ஐயா. ஐயோ ஐயோ, பிளேடு என்னன்னு சொல்லி நான் நிறைவேற்றி வைக்கிறேன்.
இப்படி அவசகனமா பேசாதடா, ஏற்கனவே எனக்கு வயித்த கலையிக்கிட்டு இருக்கு. இவனோட வால்டர் எவ்வளவு நல்லவர் இல்லையாக்கா? ஆமா, மூடிட்டு வாடி. ஏய் வடரவளையா போய் ஆஸ்பத்திரி இந்த பக்கம் இருக்கடா. சரியா என் டுப்புக்கு. பெருமே அநியாயத்து பேசிட்டு இருக்கயா? பேசாம வாயா, வாய குடுத்து அதை புண்ணாய்க்க போற. தேவையாடா, வரும்போது பாத்துக்கலாம், போகலாம்டா. எனக்கு தெரியாது. நீங்க ஆபரேஷன் பண்ணி என் குடல் பூரா வெளியெடுத்து உருவ உருவன்னு உருவனாலும் ஜானி தான் வருமே தவிர பிளேடு வரா. முதல்ல என் கையில வர்றா. அழக்கூடாது, ஐநா சந்துட்டல. உனக்கு கொஞ்சமா பொறுப்பு இருக்காயா? ஒண்ணு கிடக்க உன் ஆச்சுன்னா பெத்தவனுக்கு என்ன பதில் சொல்றதே? டே வால்டர், அண்ணனும் தம்பியும் எவ்வளவு கலவணித்தனம் பண்றீங்க. என்னைக்காவது கேஸு கோர்ட்டுன்னு கஷ்டப்படுத்திக்கிறானடா. இதை நம்ம டைப்பிஸ்டை எடுத்து சொல்றா. என்னது டைப்பிஸ்டா? ஐநஸ்ரா வெங்காயம். நான் ஒரு கவர்மெண்ட் டாக்டர், அப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். குவார்ட்டர்ஸ்ல 6 நம்பர் வீடு தானே? ஆமா. எதுக்கு? அந்த சீமோடு போட்ட வீடு தானே? நாலு ஓட்ட பிரிச்சா நானே உள்ள குச்சிருவேன். எந்திரிச்சுவானே எல்லாம் சொன்ன பேச கேட்பாங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சைனஸ். இது என்னோட வாழ்க்கை. உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. சக்சஸ் யாரும் அளவு கூடாது. எங்க அண்ணா குழச்சிக்கிருச்சு. எங்க அண்ணா படா இருக்கு பேலே. ஏன்டா இப்படி பண்ற? நீ நான் எப்படி சும்மா பாசத்தை பொங்காத. பிளேடை முழுங்கி சாகுறதுக்கு நான் லூசா? எங்களையும் ஒரு புள்ள நோங்கிட்டு இருக்குல்ல, என்ன ஒரு நாள் பார்க்கலன்னு கூட தவிச்சு போயிடாதே. எப்படி உமாக ஆக்டிங் கூட எங்க ஆக்டிங்கு? சும்மா கதற விட்டம்ல. அதானே பார்த்த, நீ எல்லாம் ஒரு 10 பேரை கொண்டு தாண்டா சாவ. ஆக்டிங்கா? நீங்க கூட்டிட்டு வந்த பேஷண்ட் பிளேட் எல்லாம் ஒண்ணு முழுங்கல. ஹி இஸ் எ லாயர். லாயரா? இவன் எப்ப லாயரானா? என்ன ஐனஸ், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சேன், அசால்ட்ட தூக்கி கொடுக்கலான்றீங்க? விடுறா, அதுதான் அந்த ரேஞ்சருக்கு ஆப்படிச்சிட்டோம்ல, அது போதும் வாடா. ஐனஸ் ஒரே நிமிஷம். என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் சேர்த்து முழுங்குற யமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைத்திருக்கியா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். இது நான் கும்புற சாமி மேல சத்தியம். Rose, these mountains belong to my royal family for centuries. We donated this place to the government. Oh, really? Great. Okay, what made you to come to India? I was searching for spirituality and I found it here, Highness. Can we go for hunting, Highness? No, no, only trekking. Then why these guns? They are my family pride. What? Now we are into the forest limits and this is the forest checkpost. I'll go and meet the child and come here. தம்பி ஐனஸ் வந்திருக்கேன். யார் யாரு? ஐனஸ் ஐனஸ். என்னதே உன் ஐனஸ் வந்திருக்கப்பா? ஐனஸ் வெங்காயம், காளி பெருங்காய டப்பா, தொப்பி கணனி போட்டு வந்துட்டாரு. ரேஞ்சர் தம்பி, நான் யாருன்னு தெரியுதில்ல? தெரியுது தெரியுது, அதே ஒட்டுமொத்த நாட்டுக்கு நிக்குது. I have never met such an influential person. இவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹீ இஸ் ஃப்ரம் தஜிகிஸ்தான், ஹீ இஸ் ஃப்ரம் உஸ்பெகிஸ்தான் அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அது நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, நாங்கலாம் காட்டை சுத்தி பார்த்துட்டு ட்ரெக்கிங் போக வந்திருக்கோம். கொஞ்சம் திறந்து விடுங்க. எது திறந்து விடவா? ஆமா, இது அந்த புறம் ஒரு ராணியை நீச்சல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. டெக்கிங் போறா டெக்கிங். நான் அந்த பக்கம் போ. ஒரு பணம் மாதிரி இருக்கும், உன் வெள்ளைக்காட்சி முதல் தூக்கிட்டு ஏறி இறங்கு. என்ன பேசுற, நீ நிக்கிற இடம் மட்டும் கிடையாது, அந்த மலையே எங்க சமஸ்தானம் பார்த்து கவர்மெண்ட் தானமா கொடுத்தது. யூனோ கிழிச்ச உன் மூஞ்சலுக்கு மீசியே வந்தோம்ல. போயா போ. யூஆர் இன்சல்டிங் மீ. நீ உன்னோட ஐனஸ் கிட்ட பேசிட்டு இருக்க. ஐயய்ய,
ஏன் சவுப்பு தோல்காரிகளா இந்த ஆள் நம்ம எப்படி வந்தீங்க? பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரம் புடிங்க, சேட்டு எடுத்து அடமான வச்சிருவியா? What passport? I don't know. வாழ்க்கையில எவ்வளவு கேவலப்பட்டுக்கிறா வால்டர், நாக்க புடுங்கிற கேள்வி கேட்டாண்டா. பாஸ்போர்ட்ட புடிங்க அடமானம் வச்சிருவேன்னு சொல்றாண்டா. விளக்காரிய தோல்ல தூக்கிட்டு பண மரத்துல ஏறி இறங்குன்னு சொல்றாண்டா. சந்தன மரத்தை கருத்து போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவேங்கிறாண்டா. கடைசி அவனு சொன்னா இப்ப போறியா இல்ல நான் விட்டு கடிக்க விடுவான்னு. பழையபடி முங்கி தலைச்சிராத, 108 முடிஞ்சிருச்சு. ஐனசே நீ பட்டாசிங்களும் போயிருந்தி, போயே போச்சு, இட்ஸ் கான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு சரி ஆப்பிடுங்கடா. ஐனசே என்ன பண்ணணும்னு என்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். இந்த தோலாம் துருத்தி எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. டேய், யாரா தோலை துருத்தி? தண்ணி குளிச்சு அமுக்கி கழுத்துல அடிச்சா கொண்டு போடாடே போடா. என் சும்ப இவன் என்ன பெரிய ஆக்சன் ஹீரோவா? இவனை வச்சு நான் பேசிட்டு அவன் நடுத்தர பிச்சை எடுக்க பார்த்த பிறகு தான்டா என் கூந்தல் அள்ளி முடிவேன்.